ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீயனி சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்ரீயனி சமையலில் ஒரு குட்டி பார்பி ஷோ பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஐஷா, மேக்ஸ் சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தியா? அதுதாம்மா போட்டுக்கிட்டு இருக்கேன். வேகமாக போட்டு பாரு. வர 20 உனக்கு மேக்ஸ் எக்ஸாமா? மிஸ்ஸு தான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாங்க டைம் டேபிள். அப்படியாம்மா, அடுத்து என்ன எக்ஸாம் தெரியுமா? ஃபஸ்ட்டு மேக்ஸ் எக்ஸாமை முடிப்போம், அடுத்து பார்ப்போம். ஆனால் நடுவில் ஒரு 2 days கேப் விடுறாங்க. பரவாயில்ல, அந்த 2 days நீ டைமில் படிச்சிடலாம். சரி, நான் இன்றைக்கி நைட்டு சப்பாத்தி தான், ஓகேவா? சப்பாத்தி தேக்க போகிறேன். ஆ, சப்பாத்தியா? நல்லாவே இருக்காரு. சரி, இந்த காரை வச்சு நம்ம சூப்பராக விளாடலாம். ஸ்வாயிங் ஸ்வாயிங் என்ன போவே இல்லை. சரி, இந்த லப்பரை தூக்கி போட்டு விளாடலாம். ஜெஸ்ஸி வந்தாங்கன்னா நம்மளை படி படின்னு சொல்லுவாங்க. அடுக்குள்ளேயே நம்ம இந்த காரை வச்சு லாண்டு முடிச்சிடலாம். சூப்பராக வந்து விழுந்துருச்சு, சூப்பராக இருக்குது. சரி, எடுத்துறீங்க வைப்போம். இந்த காரை இங்கிட்ட வச்சிடலாம். ஜெஸ்ஸி வராங்க. ஐஷா ஏன்னா இப்படி பண்ணுறானே தெரியல. ஐஷா, என்ன மேக்ஸம் பார்த்துக்கிட்டு இருக்கியா விளாண்டுக்கிட்டு இருக்கேன்? இந்த காரை வச்சு வரப்போ பார்த்து தான் வந்தேன். மேக்ஸ் மிஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, கால் பண்ணி சொன்னாங்க ஐஷா என்ன மாதிரி மார்க்குமா லோவாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கார் வச்சு விளாண்டுக்கிட்டே இருக்கிறதுனால தானே உனக்கு என்ன காரு, அடுத்த என்ன வாட்டு பொம்மை அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தப்பாக போச்சு. ஃபஸ்ட்டு இதில் போய் வசிட்டு வருவேன். ஐயோ, ஸ்லிப் ஆகிடுச்சு. சரி, இந்த சரி ஓரமாக வச்சுட்டு போவோம். உனக்கு இன்னுமே இதாகிடுச்சு. இங்கே இருக்கட்டும். அண்ணி, நான் வந்துட்டியாம்மா? ஆமாம் அண்ணி. சரிம்மா, சரி. ஆ ஐஷா, நெரிசரேடு இங்கே பாரு, எவ்வளோ குத்தி குத்தி சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் மிஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எப்போயுமே சென்டம் இல்லைனா 90 எடுப்பா, 3rd rank அந்த மாதிரி வருவா. இந்த வாரத்து என்ன 5th rank போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்லையும் லோ மார்க்ஸ் வேறு, அதுவும் முக்கியமாக மேக்ஸ்லலாம் 60 தான் வாங்கியிருக்கா. என்னாச்சு ஐஷாக்குன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்ல, இது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு டியூஷன் வேறு எடுத்து அதுலேயும் சொல்லித்தாரே, அப்பயே நீ எவ்வளோ 60 தான் வாங்கியிருக்கா, எல்லா சப்ஜெக்ட்லையும் வேறு லோ மார்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு? அது டேபிள் சேருமே எனக்கு தெரியல அத்தை. டேபிள் சேருமே தெரியலையா? ஆமாம், இங்கே பாருங்க 2, 4, 8 அது மணின்னு தான் தெரியும். எனக்கு 8 டேபிள்லாம் தெரியவே இல்லை அத்தை. எனக்கு சொல்லித்தரீங்களா? 8 டேபிள்லாம் சொல்லித்தருவேண்ணா. புக்கு இருக்குல்ல, டேபிள்ஸ் புக் இருக்குல்ல, அதை வச்சு நீயே படிச்சுக்கணும் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம். உனக்கு 1, 4, 4 2, 4, 8 அந்த மாதிரி யாருமே சொல்லித்தர மாட்டாங்களா? நீ தான் இந்த மாதிரி 1, 4, 4 2, 4, 8 3, 4, 12 அந்த மாதிரி நீ தான் படிச்சுக்கணும். அப்படியா அத்தை? ஆமாம். சரி, அடுத்த சம் நீயாக தான் போடணும், ஓகேவா? நான் எதுவுமே உனக்கு இப்போ சொல்லித்தர மாட்டேன். நீயாக இந்த 8 டேபிள் சம்மை வந்து நீயாக போடணும், ஓகே? சரி அத்தை, நான் போடுறேன். ஐயோ, 8 டேபிள் இப்போ தான் 8 டேபிள் தெரியாதுன்னே. 4 8 30 2 அடுத்து 3 2 இன்னமோ தப்பு தப்பாக போடுறேன். கரெக்டாக தான் போடுறேன்னா தப்பாக போடுறேன்னான்னு தெரியலையே. அத்தை, இது கரெக்டாக அடுத்த சம் போட பார்ப்போம். அடுத்த சம் உனக்கு அடிஷன் தான் கொடுத்துருக்காங்க ஐஷா. ஸோ ஒன்றுமே இல்லை. 4, 1, 5 அடுத்து 0, 1, 12 அவ்வளோதான். ரொம்ப குட்டி சம் தான் இதுவும். அத்தை, நானாகவே போட்டுட்டேன். 2 சம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எப்படி போட்டுட்டேன். ஸ்கூல்லேயும் போய் இந்த மாதிரி சம்லாம் சூப்பராக போட்டிருந்தேன்னா இந்த மாதிரி சேர்ந்துட்டேன், வாங்கியிருக்கலாம். வேறு எதுவும் சம்லாம் இல்லை அத்தை, இல்லையா? சரி, வேறு சப்ஜெக்ட் யாராவது ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா எடுத்துருவா, அதையும் சொல்லித்தரேன். ஆஹா, மேக்ஸ் எக்ஸாம் வேறு வருதா, அதனால் இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அப்படியா? சரி ஐஷா, சரி. இந்தமாதிரி என்ன சம் டவுட்டு அந்த மாதிரினா என்கிட்ட கேள், ஓகேவா? சரி அத்தை, நான் அவங்ககிட்ட கேட்குறேன். அண்ணி வேறு என்ன சமைக்கிறாங்கன்னு தெரில, சப்பாத்தி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி ஐஷா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.